நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய சேவை செய்யக்கூடிய ஒரு சிறுவனாக இருந்து வந்தார்கள். பல வருடங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சேவை செய்த சிறப்பை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெறுகிறார்கள். அதனால்தான் அவர்களை ஹாதிமுர் ரசூல் என்று அழைப்பார்கள். இந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகமாக சேவை செய்யக்கூடியவனாக இருந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பின்வரக்கூடிய துஆவை கேட்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லி ஒரு துஆவை கற்றுத்தருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்ட அந்த துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸல் والبخل والجبن وضلع الدين وغلبة الرجال. இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களும் இன்னும் பல அறிஞர்களும் அவர்களுடைய கிரந்தங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நிறைய துஆ செய்யக்கூடிய ஒருவராக இருந்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சில துஆக்களை அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அப்படி அதிகமாக அவர்கள் கேட்பது என்பது அந்த துஆ உள்ளடங்கக்கூடிய விஷயங்களின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே தான் இந்த துஆவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன், யா அல்லாஹ் உன்னிடமிருந்து கவலை, யா அல்லாஹ் உன்னை கொண்டு கவலை துக்கம் போன்றவற்றிலிருந்தும், வல் அஜிசி வல் கசல் இயலாமை சோம்பேறித்தனம் போன்றவற்றிலிருந்தும், வல் புஹ்லி வல் ஜுபுன் கோழைத்தனம் அதே போன்று கஞ்சத்தனம் போன்றவற்றிலிருந்தும், கடன் தொல்லையிலிருந்தும், மனிதர்கள் மிகைத்து விடுவதிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்